வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஃபஸ்ட்டு சொதப்பலான ஒரு போலிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்களில் சொதப்பலான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா அணியை முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் வீழ்த்த முடியாமல் கிட்டத்தட்ட 31 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணி முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் படுதோல்வியை தழுவியிருக்காங்க. இப்படி இருக்க நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மீண்டும் அதே போலந்து பார்க்கு பேரல் ஸ்டேடியத்தில் நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக 2வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை விளையாட போகிறாங்க. ஸோ இந்த சூழலில் மீதம் இருக்கிற 2 ஆட்டத்திலையுமே நம்ம இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்ட கே.எல். ராகுல் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கேப்டன் பதவியில் இருந்து தற்போது விலகியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் நேற்றுல இருந்தே பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கே.எல். ராகுல் தற்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மனாக அவர் இருந்திருக்காரே தவிர கேப்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுவரைக்கும் ஒரு மோசமான கேப்டன்சியை தான் கே.எல். ராகுல் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா கே.எல். ராகுல் ஒரு நல்ல பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறத அவரால் நிரூபிக்க முடியல. அதே போல தற்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர்களையும் பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட் போட்டிக்கு கே.எல். ராகுல் கேப்டனாக பதவி வகிச்சிருந்தாரு. ஆனால் அந்த ஆட்டத்திலையும் கே.எல். ராகுல் அவரால் நம்ம இந்திய அணிக்கு வெற்றி வேண்டாம், ஆட்டத்தை டிரா கூட பார்த்தீங்கன்னா கே.எல். ராகுல் அவரால் செய்ய முடியல. இப்படி இருக்க நேற்று சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக விளையாண்ட முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலையும் கே.எல். ராகுல் முதன் முறையாக நம்ம இந்திய அணிக்கு கேப்டனாக செயல்பட்டாரு. ஸோ இந்த ஆட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கே.எல். ராகுல் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்கிறதால நாளைக்கு நடக்க போற 2வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி, அதுக்கப்புறமா 23ஆம் தேதி நடக்க போற 3வது மற்றும் கடைசி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலையும் கே.எல். ராகுல் கேப்டன் பதவியில் இருந்து அவர் விலகியிருக்கிறதாகவும் அதே போல அவருக்கு பதிலாக மீதம் இருக்கிற 2 ஆட்டங்களையும் சிகர் தவான் அவர் கேப்டனாக வகிக்க போறதா தகவல்கள் தற்போது வெளியாகிக்கிட்டு வருது. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தற்போது மிகப்பெரிய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தற்போது பார்க்க முடியுது. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தனமான தகவல் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு 2வது ஒரு நாள் போட்டி ஆட்டம் துவங்குற வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி கே.எல். ராகுல் அவர் கேப்டன் பதவியை விட்டு விலகியிருந்தா இது ஒரு சரியான முடிவா இல்லை தவறான முடிவா, இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.